Hi friends, welcome to Papa's Kitchen. எம்ம எல்லாருக்கும் பிரியாணினா ரொம்ப இஷ்டம். இன்னைக்கும் இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய ரெசிபியில சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல நமக்கு சிக்கன் எடுத்துக்கிறோம். ஒரு 700 கிராம்ஸ் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். பிரியாணி செய்யறதுக்கு சிக்கன் எப்பயும் ஸ்கின்னோட இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஸ்கின்னோட நான் வாங்கியிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். இது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன். லெமன் ஜூஸ் 1/2 பழம் புரிஞ்சுக்கிறேன், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அது கூட இப்போ 1 கப்பு ஆர்டினரி தயிர், ரொம்ப புளிக்கணும்னு இல்லை, ஆர்டினரியாக இருக்கிற தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணதுக்கு வைக்கிறோம். இது என்னென்னா, நல்ல சிக்கனுக்குள்ளே இந்த காரம் புளிப்பு உப்பு எல்லாம் வந்து நல்லா இறங்கிடும் மேரினேட் ஆகும்போது. ஸோ தட் தனியாக பிரியாணியில் டேஸ்ட் இல்லாமல் இருக்காது, சிக்கன் அப்போ நல்லா டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வைக்க போகிறோம். இன்றைக்கி நான் 500 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். பிரியாணிக்கு பாஸ்மதி இல்லைனா சீரக சம்பா ரைஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ரைஸை எப்பயுமே நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். இப்போ நான் 2 டைம்ஸ் to 3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். கழுவின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம பிரியாணியை எல்லாம் தாளித்து விட்டுறலாம். இப்போ பிரியாணி செய்யலாம். ப்ரெஷர் பேன் வச்சுட்டு ஹீட் ஆன பிறகு 3 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள்ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன். இது நல்லா சூடான பிறகு இப்போ மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணுறோம். 1 பட்டை, 1 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 5 ஆனியன்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தின்னாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். இப்போ ஆக்சுவலாக பிரியாணிக்கு 1 டம்ளர் ரைஸ் எடுத்தோன்னா அதில் 200 கிராம்ஸ் ரைஸ்க்கு 2 ஆனியன், அதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இதில் 5 பச்சை மிளகாய், 1 பிஞ்ச் சால்ட் போட்டு நான் இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதை நல்லா வதக்குறோம். பச்சை மிளகாவும் 200 கிராம்ஸ்க்கு 2 பச்சை மிளகாய் அதுதான் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு 4 தக்காளி இந்த மாதிரி நீள பக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். 4 தக்காளி போதும், ஏன்னா ஏற்கனவே தயிர் லைம் எல்லாமே ஆட் பண்ணுறோம், அதனால் புளிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு கடைசியாக 1 கப் அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். ஏன் இதனால் நல்ல வாசனை இருக்கும், நல்ல மசாலாவாக நமக்கு பிரியாணி மசாலாவோடு இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல கிரேவி கண்டென்ட், உங்களுக்கு மசாலா கிரேவி நல்லா இருக்குது. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதில் சிக்கனையும் போட்டு நல்லா வதக்குறோம். தண்ணி ஆட் பண்ணாமலேயே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதுலேயே அந்த சிக்கன் வதக்கிடணும், அப்புறம்தான் தண்ணி ஊற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட இந்த சிக்கன் வேகுது. ஃபைனலாக நம்ம 1 கப் அளவுக்கு புதினா, நறுக்கி வச்ச புதினாவையும் 1 கப் கொத்தமல்லி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுறோம். இப்போ தண்ணி வந்து நம்ம அளவு எடுத்துக்கிறோம். முக்கியமானது இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் கொஞ்சம் தண்ணி ஆல்ரெடி இருக்குது. இப்போ ரைஸ் வந்து 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி, அதுதான் அளவு. இப்போ ஆக்சுவலாக நான் வந்து
500 grams எடுத்திருக்கேன் ஸோ 2 times நான் வந்து 1.5 cup நான் ஊற்றுறேன் ஆக்சுவலாக இன்னொரு 1/2 cup நான் ஊற்றணும் பட்டு நான் அவாய்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ஏன்னா அந்த நம்ம கிரேவி தக்காளி வெங்காயம் வதக்கிறதுலே வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஒரு 1/2 cup நான் லெஸ் பண்ணி இன்றைக்கி ஊற்றிருக்கேன் அதாவது 3 tumblers தான் ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைசியாக நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொதிக்க விடணும் இப்போ பாருங்கள் பபிள்ஸ் வருது நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை நல்லா வடிச்சுட்டு நீங்கள் அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மெதுவாக கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு விட்டுறணும் நல்லா கொதி வரணும் கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடணும் மூடிட்டு ஆவி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ ஆவி வருது டைம் பார்த்துக்கோங்க இப்போ 12:15 ஆகுது வெயிட் போடுறேன் போட்டுட்டு 5 minutes வெயிட் பண்ணலாம் ஆஃப்டர் 5 minutes அதாவது 12:20 நான் சிம்மர் பண்ணிடுறேன் மறுபடியும் 5 minutes ஆயிடுச்சு 12:25 நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு நான் குக்கரை ஸ்டவ்லேருந்து இறக்கிடுறேன் இறக்கி பக்கத்தில் வச்சுட்டு கூல் பண்ண விட்டுறோம் இப்போ ஸ்டீம்லாம் அடங்கின பிறகு நம்ம ரெடியான பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதை வந்து போட்டு கிளர் ரொம்ப அழுத்தமாக கிளறினீங்கன்னா குழஞ்சிரும் ஸோ ஒரு கரண்டியோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம லைட்டாக திருப்பி விடணும் விட்டிங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக ஆறின பிறகு சூப்பராக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான சுட சுட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் எல்லோரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் ரெசிபியோடு மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை ஃப்ரம் பாப்புஸ் கிச்சன்